ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி, எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்தெடுக்கிறேன். கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு கொஞ்சம் ஹீட்டு, ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 6-7 மணி நேரம் ஊறட்டும். கொள்ளு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு, எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நான் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து உளுந்த போலவே நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரைண்டர் ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்ருக்கேன். ரெண்டாக அரைச்சிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நான் மாவெல்லாம் அரைச்செடுத்தாச்சு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இதை மூடி வச்சு புளிக்க வச்சுக்கலாம். ஒரு 4-5 மணி நேரம் இருந்தால் போதும், மாவு நல்லா புளிச்சிரும். பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. நம்ம என்னது தோசை மாவு பற்று கரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நீங்கள் இதில் இட்லி கூட ஊற்றலாம். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பற்றுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பச்சரிசிலாம் ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம தோசை ஊற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 2-3 நாள் கொள்ளு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.